the one and only போடிசலி போடிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். பிஜேபி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். லைக் என்னோட ஆசையும் கூட வந்துட்டு அவங்க வரணும்னு தான். மத்தியில் பிஜேபி தான் வரணும் ஆசை. இந்த மோடி வரக்கூடாது, நிச்சயமா வரக்கூடாதுங்க. மோடி வந்தாக்கா பிஜேபி தான் இந்த நாட்டை விட்டுருவாங்க. மேனுவலாக ஓட்டு போட்டிருந்தா நீங்கள் கேட்ட கல்விக்கு பதில் சொல்ல முடியாது. இப்போ ஈஸியாக சொல்லிடலாமே. போன 10 வருஷம் ஆண்டவங்க தான் இந்த வருஷம். கண்டிப்பாக புதிய மாற்றங்கள் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அது என்னோட பர்சனல். ரெண்டு ரிலீஜனை வந்து சண்டை மூட்டி அதிலிருந்து குளிர்காயிற மாதிரி தான். புதிய தலைமை நேயர்களுக்கு வணக்கம். லோக்சபா எலெக்ஷன் 7 கட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ரிசல்ட் வர அன்னைக்கு மக்களோட ரொட்டீன் என்ன, அடுத்து யார் வின் பண்ணி வருவா, அப்படி வின் பண்ணி வர்றவங்க செய்யக்கூடிய முதல் விஷயமா மக்கள் எதிர்பார்க்கறது என்ன போன்ற பல விஷயங்களை அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். வாங்க ஐயா. June 4th எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ரொட்டீன் என்ன, என்ன வேலை? நமக்கு என்னங்கிறது சார், நமக்கு பொழப்பு வந்தால் தான், இங்கே வருமானம் வந்தால் தான் எனக்கு பொழப்பு. வேறு என்ன, அதை ரிசல்ட் வந்ததுக்கு நமக்கு என்ன சம்மந்தங்கிறது? எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் காலையில் 8 மணிக்கு எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டைம்லேருந்து உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு 10-11 மணிக்கு ரிசல்ட் எப்படி மோரார்லெஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ரிசல்ட் யாரெல்லாம் வந்தால் சொன்னாங்கன்னா அவ்வளோதான், நமக்கு இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னு கேட்கணும். மற்றபடி நமக்கு அதை பற்றி ஒன்றும் தேவையில்லை. ஆப்வியஸ்லி லைக் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்துட்டு நான், ஏன்னா நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், வி பே சம் கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி. எவ்ரி சிட்டிசன் பே சம் அமௌண்ட் டு த கண்ட்ரி. ஸோ வி ஆர் ஆல் இன்டர்லிங்க் ஃபார் தேர் லைவ்லிஹுட். அவங்க இப்போ உயிரோட இருக்காங்க, இப்போ பண்ணுறாங்கன்னா இது உங்களாலையும் தான் என்னாலையும் தான். ஸோ அதனால் வீட்டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன பண்ணுவோம் சார், ஏதோ ஒரு கட்சி நல்லபடியாக ஜெயிச்சாங்களா, மக்களுக்கு முதல்ல நல்லது செஞ்சால் நல்லது. எந்த மக்களுக்கும் இந்த விலைவாசியெல்லாம் ஏற்றாமல் எதுவும் பாதிக்கப்படாமல் ஏழை மக்களுங்களுக்கு எல்லாமே விலைவாசியெல்லாம் கம்மி பண்ணி, பட் அது செஞ்சாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள் வந்து அந்த கட்சியை மதிப்பாங்கோ, எப்போவுமே அந்த கட்சி தான் வரணுன்றது பட் எண்ணுவாங்கோ. ரிசல்ட் வந்தால் என்ன பண்ணுவோம், எந்த கட்சி ஆட்சி வரும் நம்ம எதிர்பார்த்து தான் இருப்போம். நல்லதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே. ஏற்கனவே 10 வருஷம் ஒருத்தர் ஆண்டாங்க, அவங்களுடைய அனுபவம் நம்ம தெரிஞ்சு போச்சு. இனிமேல் வர்றவங்க யாருன்னு தெரியலையே, கேள்விக்குரியா தானே இருக்குது. இந்த தலைமையிலையும் நல்ல எதிர்கட்சியிலையும் நல்ல தலைமையான ஆள் இல்லை. ஆளுங்கட்சியிலையும் நல்ல ஒரு பிடிமானமும் கிடையாது. எல்லாம் அதிருப்தி இல்லைங்கிறாங்க மக்கள். இப்போ விலைவாசி கட்டுப்படுத்த தெரியல, ஜிஎஸ்டி போட்டு எல்லாருக்கும் இதுதான். இந்த ஹோட்டலில் சாப்பிட போனால் 17 ரூபா சாப்பாடு எனக்கிட்ட வரி வாங்குறாங்க. இப்படி நாங்களாம் வந்து 100 ரூபாய் சாப்பிட்றோம், 17 ரூபா கொடுத்து வரி கட்டி சாப்பிட வேண்டிய அவசியமா? இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா வர ஆட்சிக்கு வர்றவங்க இந்த கட்சி தான் வரும், அந்த கட்சிக்காக சொல்லலாம். வர தலைவருங்க மக்களை பார்த்து காமராஜா காட்சியில் ஆண்ட மாதிரி மக்களை பார்த்து சேவை செய்ய நல்ல ஆளாக வரணும். நான் என்ன பண்ண, நான் வேலைக்கு வந்துடுவேன். ரிசல்ட் ஆர்வமாக தான் இருக்கும். எங்க என்ன சொல்கிறது, இது அவங்கன்னு சொல்ல முடியல. யார் வந்தாலும் என்ன பண்ணுங்க, அவங்கவுங்க சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ரீதேர்வு பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணவும் இல்லை. சோஷியல் நார்மலாக தான் இருக்கும். எப்படியுமே வருது, அப்படியே தான் இருக்கும். மெஜாரிட்டி எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதான் வரப்போகுது. ஸோ அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எல்லாருமே போடுறோம். அப்போ நம்மள்தான் எப்படி எதிர்பார்க்கறது, என்ன வருதோ ஓகே, நல்லது செஞ்சால் ஓகே. என்னோடய ரொட்டீன் கண்டிப்பாக ஆர்வமாக யார் வருவாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம ஓட் போட்டிருக்கவங்க வந்து வந்திருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து டெஃபினட்டாக பார்ப்போம். இது யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும். எப்பயும் ஒரு எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும்ல, அதுபோல் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியும் அதுபோல் தான் இருக்கணும். அது ஏறி இருக்குது இப்போ பாஜக, அடுத்தது இறங்குற சூழ்நிலை தான் வரும். எந்த எப்போ இருந்தாலும் அது காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக எக்கனாமிக்கல் லெவலில் பார்த்தா அது எக்கனாமிக்கில் ட்ரை சைக்கிள் சொல்லுவாங்கல்ல, அது வாணிப சூழ்ச்சி. அதுபோல் அரசியல்லையும் அதுபோல் ஏற்றத்தாழ்வு இருக்கும், கண்டிப்பாக பாஜக அடிமட்டத்துக்கு வரும். பிஜேபி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். லைக் என்னோட ஆசையும் கூட வந்துட்டு அவங்க வரணும்னு தான். ஏன்னா பிகாஸ் லைக் அவங்க ப்ரெசன்ஸ் வந்ததுலேருந்து ஐசி நேஷனல் அஸ்வெல்லஸ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த காம்படிட்டர்ஸை விட பர்காபிட்டா இன்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது இப்போ வந்துட்டு இந்தியாவில் பர்காபிட்டா இன்கம் வந்துட்டு 170,000 மேலே வந்துச்சு. பட் மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட செக்யூரிட்டியும் அவங்களோட எசென்ஷியல்ஸும் வந்துட்டு மேம்பட்டிருக்கு. இந்த மோடி வரக்கூடாது, நிச்சயமாக வரக்கூடாதுங்க. மோடி வந்தாக்கா மக்களுக்கு கெட்டது தான் நடக்குது, விலைவாசி தான் அதிகமாக இருக்குது. இதனால என்ன பலனும் நீங்களே சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு எதுனா அதிகம் சம்பளம் வருதா? யாராக இருந்தாலும் என்ன சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலத்தில் படித்த இளைஞர்களெலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்திரா காந்தியோடைய அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி வந்தால் அவங்களாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்களாம் வந்து அம்மா இருக்கும் போது காலத்தில் கூட சரிங்க, இந்திரா காந்தி ரொம்ப நல்லது தான் செஞ்சுருக்குறாங்க, யாருக்கும் கெட்டது பண்ணலை.
அவங்களெல்லாம் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது, அவங்களெல்லாம் ஏன் வரக்கூடாது, மக்கள் ஏன் வர விடக்கூடாது, அவங்க வரணும், அவங்க வந்தாங்கன்னா ஆட்சி நல்லா இருக்கும். ரெண்டு பீரியட் பிஜேபி இருந்ததுனால எகெயின் வந்து அவங்க வராமல் இருக்கிறது நல்லதாக இருக்குன்னு தோணும். மொனாட்டனஸாக அவங்க வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்ற ஒரு இது இருக்குது. முதல்ல இனிஷியலாக வந்து எல்லாரும் பயங்கரமாக இந்த பார்ட்டி வந்துடும் இந்த பார்ட்டி வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது ஒரு ஒரு ஃபேஸ் முடிய முடிய கொஞ்சம் சுச்சுவேர் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டஃப்பான இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எதிர்பார்த்த மாதிரி பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டியில் வரும்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் வரக்கூடாதுன்ற கண்டிஷன் இருக்காதுன்ற மாதிரி இப்போதைய நிலைமை தோணும். பிஜேபி வந்தால் வேலைக்கு ஆகாது, காங்கிரஸ் வரணும்ல, பிஜேபி வந்தால் இன்னும் நாட்டை விற்றுவானு, நாட்டை குட்ஸாகிடுவாங்க. இப்போ ஒன்றுங்க எதுவுமே கிடையாது. இப்போ பிஜேபி வர என்ன, அந்த காலத்தில் வந்து பாரதிய ஜனதா என்னன்னு தெரியாது கிராமத்துலேயே. அவங்க காசு செலவு பண்ணுறாலே பாரதிய ஜனதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மேனுவலாக ஓட்டு போட்டுருந்தால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இப்போ ஈஸியாக சொல்லிடலாமே, போன 10 வருஷம் ஆண்டவங்க தான் இந்த வருஷம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் ரிசல்ட்டு கண்டிப்பாக புதிய மாற்றங்கள் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. மத்தியில் பிஜேபி தான் ஒன்று ஆசை. அது என்னோட பர்சனல் மெஜாரிட்டியாக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ஆப்வியஸாக பிஜேபி இந்த மாதிரி தான் வரும். வின் பண்ணி வர கட்சி முதல் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன? பெட்ரோல் விலையை குறைக்கணும். அடுத்தது கேஸ் விலை குறைச்சா சாமானிய மக்கள் நல்லாயிருக்கும். இது வர்றது வந்துட்டு அவங்க காமன் பப்ளிக்கு வந்துட்டு முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம எப்பவுமே ஒரு செக்யூலர் கண்ட்ரி, இது செக்யூலர் கண்ட்ரியில் வந்து ஒரு ஒரு ரிலீஜனை மட்டும் இது பண்ணிவிட்டு இன்னொரு ரிலீஜனை வந்து எப்போவுமே நெகட்டிவாக பேசுறது அந்த மாதிரி இல்லாமல் இட்ஸ் அ காமன், நம்ம இந்தியாங்கிறது வந்து ஜனநாயகமே எப்போவுமே வந்து எல்லோரும் யூனிஃபார்மாக இருக்கணும், வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்ம கண்ட்ரியோட இதுவே. ஸோ அதை என்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு டேஞ்சர் இல்லாமல் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் பரணும். ரெண்டு ரிலீஜனை வந்து சண்டை மூட்டி அதிலேருந்து குளிர்காயிற மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. கேஸ் விலை கம்மியாக இருந்தால் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம், வேறு என்ன இருக்குது? இந்த கேஸ் விலை ஏற்றாமல் இருந்தால் சரி. எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் அ பேசிக் சிஸ்டம் விச் இட் ஷுட் பி என்ன சொல்கிற ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அண்ட் அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது. முதல்ல வந்துட்டு அவங்க பண்ண வேண்டியது வந்து எஜுகேஷனில் ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக பண்ணணும். அது வந்துட்டு என்ன சொல்கிறது, இட் ஷுட் நாட் பி கிவன் ப்ரைவேட், ஸோ இட் ஷுட் பி டேக்கன் கவர்மெண்ட். ஆர் ஆல்ஸ் எஜுகேஷனை வந்துட்டு ப்ராப்பராக வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண, லைக் டெண்டர் மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராப்பராக எஜுகேஷன் சிஸ்டம், ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோ கவர்மெண்ட் இதுவோ வந்துட்டு எந்த ஸ்டேட் ரேங்க் ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதில்ல, ப்ரைவேட் தான் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கணும், அவங்க வந்துட்டு கன்சர்ன் எடுத்து தே ஹாவ் டு என்ன சொல்கிறது, ரீமாடிஃபை த எஜுகேஷன் சிஸ்டம் அஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம். ஸோ இது தான் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தாங்களேன்னு தெரியல, பட் ஸ்டில் என்னோடய டிசைர் அதாங்க. முதல்ல வந்து ரொம்ப விலைவாசியெலாம் கம்மி பண்ண வேணாம் ஒரு அளவுக்கு. ஓஹோ, இந்த காலத்தில் சம்பளமே கம்மியாக தான் வருது எல்லாருக்கும். அந்த சம்பளத்தை வச்சு சாப்பாடுக்கு சாப்பிட்றதா, குழந்தைங்கள படிக்க வைக்கிறதா, பட் அப்படி இல்லைனாக்கா வந்துட்டு வாடகை கொடுக்குறதா, இதெல்லாம் தகர்த்து இதெல்லாம் விலைவாசி மக்களுக்காக நம்ம கம்மி பண்ணோம், நம்மளை வர வச்சுக்கிறாங்க மக்கள் அப்படின்றது எண்ணி அதை கருத்தில் வச்சுட்டு அவங்க செஞ்சாங்கன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. விலைவாசியை கட்டுப்படுத்தணும், மக்களுடைய பிரச்சனையத்து அவங்காக வந்து லோனு தரேன் அதை தரேன் இதை தரேன், எல்லா விவசாயிகளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. பெரிய போராட்டம் பண்ணுறாங்க விவசாயிகளுக்கு, அவங்களுக்கும் வரி போடுறீங்க, சாப்பாட்டில் வரி போடுறீங்க, இதெல்லாம் தேவையா? இது பெட்ரோலில் வரி கிடையாது, ஏன் அது போட மாட்டீங்க? பெட்ரோலையும் வரி போடுங்க, ஜிஎஸ்டி போடுங்க, அது போட்டு விலைவாசி கண்ட்ரோலில் கொண்டாங்க. அதுதான் நான் வர வராட்சிக்காரங்களுக்கு நான் கேட்குறது. வேறு ஒன்றும் இல்லை, நான் தான் கோரிக்கை வைக்க போகிறேன் சார். எனக்கு எல்லா பொருளையுமே நமக்கு சர்வீஸாக கிடச்சா போதும், விலைவாசி ஏறாமல். இந்த விலைவாசி இதானே ஏற்றம்தான் நம்மளை குடும்பப்படுத்துது, வேறு என்ன இருக்குது? நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆட்சிக்கு வரவங்க வந்து கண்டிப்பாக மக்களுடைய குறையை தீர்க்கணும். நிறைய வந்து மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு நல்ல ஆட்சி வருமானற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருமே எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். அன்றைக்கி என்னென்னா எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான், நல்ல ஆட்சிக்கு வரணும், நல்லபடியாக வந்து மக்களுடைய குறையெல்லாம் தீரணும். சொல்கிற போல் ரொம்ப குறைகள் இருக்குது தான், அதை நம்ம எப்படி மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு வந்தால் தான் அது வந்து ஒரு வெளிப்பாட்டுக்கு வரும். ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய லாஸ்டில் தான் எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. அதுலேயும் இந்த வரி அது இதுன்ட்டு ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதனால் வந்து வர ஆட்சி வந்து மக்களுக்கு நல்ல ஒரு குறையை தீர்க்குற மாதிரி இருக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அவங்க திருப்தி அடைகிற மாதிரி அவங்களுடைய ஆட்சி இருக்கணும். இங்கே உள்ள நிதியெல்லாம் நிறைய வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் அவங்க தான் வழங்கி. நம்ம தமிழ்நாட்டு கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணணும். வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சார்,
கண்டிப்பாக படித்த பிறகு நிறைய பேருக்கு வேலை இல்லை. எல்லாருமே படித்த படிப்புக்கு யாரும் வேலை பார்க்கல, வேலை அதர் அதர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் படித்த படிக்கும்போது வேலை கிடைக்கும், புதுசாக தொழில்கள் தொடங்கும் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகள் பிஜேபி தான் ஆண்டுருக்காங்க, மறுபடியும் அவங்க தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன். இங்கே வந்து நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம், ஆனால் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 25% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிஜேபி திரும்ப வந்தாலும் இதை முதல்ல வேலை கண்டிப்பாக கண்டிப்பாக. டிராஃபிக் அண்ட் ரோட் சிஸ்டம் தான் நம்ம வந்து லைக் சும்மா வெளிநாடுகளுக்காக காட்டுறதுக்காக வந்து சும்மா ஒரு இது பண்ணி பண்ணுறோம். லைக் இப்போது ரீசெண்டாக நான் சொல்ல விரும்பலை, ரீசெண்டாக வந்து பெரிய பெரிய பாலம் கட்டுறது, ஸ்டாச்சூஸ் வந்து வச்சுருக்கிறது, அதனால் மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. லோக்கல்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து மெயினாக, ஏன்னா லோக்கலில் இருந்தால் எல்லாருமே வெளியே வர முடியும். ஹைவேஸ்லாம் வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்குது, தட் இஸ் ஃபைன், ஏன்னா வெளியே இருக்க ஆளுங்களுக்கு பார்க்குறக்கு நல்ல ஒரு சிஸ்டமில் இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக லோக்கலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருந்தால் தான் வெளியே அவங்களால வந்து மூவ் பண்ண முடியும். அண்ட் அட் தி சேம் டைம் பொல்யூஷனுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், நம்ம அது வந்து ட்ரெயின் சிஸ்டமாக இருக்கட்டும் சரி, ரோடோரமாக இருக்கிற மண்ணாக இருக்கட்டும் சரி, அதெல்லாத்தையும் அவங்க வந்து கிளியர் பண்ணாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிராஃபிக் எதுவுமே வந்து இருக்காது. நீங்களே பார்க்குறீங்க பார்க்கிங் லாட் இல்லை, அதையும் சேர்த்து எடுத்துருங்க அப்படின்னா தான் வந்து தெரியும். ஸோ அது அதுக்கப்புறம் தேவையில்லாமல் கடைகளில் அதுக்கான ரூல்ஸ் ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னாலே டிராஃபிக் எனக்கு மெயினாக வந்து நான் என்னோட இதுலேருந்து சொல்லுவேன் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் அ ஹார்ட் ஃபார் எவ்ரி திங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து மெயினான ஒரு சோர்ஸே எல்லா மக்களுக்குமே வந்து கனெக்ட் பண்ணுறது, மற்ற ஊர் நாடு எல்லாருமே கனெக்ட் பண்ணுறது. ஸோ டிராஃபிக் அண்ட் ரோட் சிஸ்டம்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். என்ன பண்ணணும், யார் வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாஸ்டிக்கை பாதியிலே பிளான் பண்ணி பாதியிலே விட்டுறாங்க. எனக்கு அது பர்சனலாக எங்கே போனாலும் பேக் வாங்குறதுலேருந்து கொஸ்டின், இப்போ இது வாங்கியிருக்கேன்னு யோசிப்பாங்க, இது எனக்கு வேணும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இல்லைடா எங்கேயாவது கட் பண்ணி என் பேக் பார்த்தீங்கன்னா உள்ள கர்ச்சிஃப்லேருந்து வாங்கினதெல்லாம் கவர் போடாமல் எல்லாத்தையும் வச்சுருப்பேன் நான், இதை பாருங்கள் உள்ளே வச்சுருப்பேன் நான், எடுத்துன்னு வந்ததுலேருந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னை பார்த்தா பிளாஸ்டிக்கை அதை பாதியிலே விட்டுறாங்க, அதாவது நடுவில் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, கடைக்காரங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அதை அப்படியே விட்டுறாங்க, ட்ராப் பண்ணிடுறாங்க, நடுவில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்களா, திரும்பி ட்ராப் பண்ணிடுறாங்க. இது அவங்களுக்கும் கஷ்டம் ஒத்துக்கிறேன், அதை ஃபுல் ப்ரொசீஜராக பண்ணணும்ல, ஒன்று நீக்கினா அதை கண்டினியூஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துடுறோம், நாளைக்கு நம்ம பசங்க அடுத்த தலைமுறைக்கு குப்பை தொட்டியை தான் சேர்த்து வச்சுட்டு போவோம். அதில் எதில் பாசிபிளாக பேன் பண்ண முடியுமோ அதை பேன் பண்ண, ஏன்னா ஒரு தடவை கடையில் வந்து வேணான்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க, ஏன்னா திருப்பி அந்த ரூலை காற்றுல விட்டு எடுத்துகிட்டு போனதும் அவங்க காசும் போச்சு, திரும்பி ஜனங்க வாங்க தான் போதுங்க. எனக்கு தெரிஞ்சு எதுல எதுலையோ ஃபைன் போடுறாங்க, ஒரு 5 ரூபா போடுங்க, தாராளமாக கட்ட முடியும். முன்னாடியெல்லாம் பை எடுத்துகிட்டு போனவங்க தானே, இப்போ எத்தனையோ பேக் வீட்லேயே இருக்கும், பை எடுத்துகிட்டு போட்டோம், எல்லாருமே பை எடுத்து போய் எத்தனையோ ஃபோல்டபுள் பேக்கு அதில் கொண்டு வருவாங்க, புது புது பேக்கு ஃபோல்டபுள் பேக்குள்ளே வச்சுக்கலாம், எவ்வளோ இருந்திருக்கு. நாம் மாறணும், டே போயிட்டு இருந்தோம்னா நாளைக்கு குப்பை தொட்டியை தான் ஊரில் வச்சுட்டு போகணும். இது ஒன்றும் அமெரிக்கா மாதிரி பெரிய கண்ட்ரி, அதாவது நான் சொல்கிறது பொருளாதாரத்தில் சொல்லலை, எக்கனாமிக்க விட்டுருங்க, இடம் அளவுலேயே பெருசு கிடையாது, அங்கே ஜனத்தையும் கம்மி. பார்ட்டி வேறு இருந்தாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி, எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா, வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக், தி ஒன் அண்ட் ஒன்லி போட்டிசலி, போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.